வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, லைஃப்பில் ஒன்ஸ் டைம் தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம். ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகிறதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகிறதும் நம்ம கையில் கார்டு ஒரு ப்ளஸில் தான் இருக்குது. எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க தான் பாருங்கள். என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் ஜஸ்ட் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீடு புரிஞ்சுதுன்னா ப்ரைஸ்ன்றது எந்த அளவுக்கு கம் பண்ணி தருவீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கம் பண்ணி தரலாம். வேப்பம்பட்டுன்றது நம்மளோட சொந்த ஊர் தான். நம்ம சென்னையிலேயே வேறு எங்கேயோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை. நம்ம தங்கியிருக்க விட நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பம்பட்டு தான். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்டுக்கான தனி வீடுங்க. ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ரெடியாக இருக்க வீடு. 20 வீடுக்கிட்ட நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு அழகான சவுத் ஃபேஸிங் 2BHK வீடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இன்னும் நம்ம இந்தியன் கிளாசர் தான் இதுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக 3BHK தான். வீட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கோட்டில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வீடு வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதே மாடலில் இதை விட லக்ஸரியான வீடு வந்து ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் நாளைக்கே குடியேற ஸ்டேஜில் ரெடியாக இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து நீங்கள் டைரெக்டாக குடிக்கலாம். அந்த வீட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல போர்வெல் ஆன் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குதுன்னு அதோட டேஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடு வாங்குறத பற்றி யோசிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, வேப்பம்பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச வீடு, உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில், உங்களுக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் வாங்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம பார்த்துக்கு வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x10 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தினாலுமே நம்ம அட்டாச்சு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6.5 சைஸில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம வெஸ்டர்ன் டாயர் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படினாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காச்சும் தனி வீடு வாங்கணுன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும், அவங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் என்னோடய சைட்டில் நான் பண்ணிகிட்ருக்க கன்ஸ்ட்ரக்ஷனோட டீட்டெயில்ஸை உங்களுக்கு டே பை டே கிளியராக கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம பார்த்துருக்கு லிவிங் ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 15x14 சைஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கொயரான சைஸ்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக பூஜரம் கபோர்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நம்ம பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்து முறைப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 19 லட்சத்துலேருந்து 80 லட்சம் வரையும் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வேணாலும் இருக்குது, நார்த் ஃபேஸிங்கில் வேணாலும் இருக்குது, சவுத் ஃபேஸிங்கில் வேணாலும் இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங்கில் வேணாலுமே இருக்குது. இப்போ நம்ம பார்த்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x12 சைஸில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் வச்சு கபோர்ட்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் ஸ்லாப்பும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தினாலுமே அட்டாச்சு பாத்ரூம் வந்து நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் வந்து இந்த அட்டாச்சு பாத்ரூம் வந்து இன்னும் பிளான் நம்ம ஃபிட்டிங்ஸ் பிளான் பண்ணலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். ஹீட்டர் பாயிண்ட்டு ஷவர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. வேப்பம்பட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டமாக சொல்லிகிட்டு இருக்கேங்க சார், தண்ணி நல்லா இருக்க மாட்டேங்க. வேப்பம்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடம் இருங்க, 5 இடத்துல தண்ணி நல்லாயிருக்கும். ஒரு 5 இடத்துல தண்ணி வந்து சவராக இருக்கும், 5 இடத்துல உப்பு தண்ணியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல ப்ராப்பர்ட்டி வேணும்னாலுமே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற இடத்துலையே நம்மக்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ரெடியாக இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வீட்டோட கிச்சன் இதோட இந்த கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8x9 சைஸில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கடப்பாக்கல் வச்சு கபோர்ட்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் ஸ்லாப்பும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு போர்வெல் பார்த்திங்கன்னா 120 ஃபீட் போர்வெல் பண்ணுறோங்க. அதில் பார்த்திங்கன்னா 70 ஃபீட்லேயே தண்ணி வந்துடும். ஏன் வந்து 120 ஃபீட் பண்ணுறோன்னா வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம்ன்றது கண்டிப்பாக வந்து ஒரு 20 அடி இறங்கும். அதுக்காக தான் 120 அடி நம்ம பிளான் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வாட்டர் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.